சங்கீதம் 42:11. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 42:11. 42:11. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருப்பவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த அதிகாலை வேளையிலே தாவீது எழுதின இந்த சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனை நோக்கி காத்திரு. தாவீது வந்து அவனே தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லிக் கொள்ளுகிறான், தேவனை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்றான். எப்போ ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டும்னு பார்த்தோம்னா, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அப்போ தாவீதுக்கு லைஃப்ல வந்து ஒரு கலக்கம் வருகிறது, பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது. அப்போ தாவீது வந்து எதுக்காக, அவனே தனக்குள்ள பேசிக்கிறான், எதுக்காக நீ இப்படி கவலைப்படணும், எதுக்காக நீ வந்து இப்படி தியங்கணும், அதை பெசாம கவலைப்படுறத விட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கலாமே, அப்போ நிச்சயமா இந்த கவலையெல்லாம் போயிருமே. என் முகத்துக்கு ரட்சிப்பும், அப்பனா அந்த கவலையிலிருந்து அந்த ரட்சிப்பு கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். உட்கார்ந்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பாரு, விடுவிப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். அதை விட்டுட்டு எதுக்காக, ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? சோ இந்த சங்கீதம் 42 ரெண்டு முறை தாவீது வந்து இந்த வசனத்தை சொல்கிறார். முதல் தடவை சொல்லும் போது அதுக்கு முந்தின வசனத்துல அவர் சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் என்னை நோக்கி சொல்லும் பொழுது சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சோ தாவீது வந்து உண்மையான ஒரு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்னு சொல்லி ஒரு ஆண்டவருடைய மகனாக ஆண்டவருடைய பிள்ளையாக தான் இருக்கிறார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, உன் தேவன் எங்க, ஏன் உனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது சொல்றாரு, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றான். அப்ப எந்த அளவுக்கு அழுதிருப்பார் அவரு. அந்த மாதிரி அழுகை, முற்காலத்துல நான் இப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தேனே, இப்போ என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? பெசாம தேவனை நோக்கி காத்திரு. மத்தவங்க வேணா சொல்லட்டும் உன் கடவுள் எங்கன்னு, ஆனா அதே கடவுளை நோக்கி நான் காத்திருப்பேன். நிச்சயமா அவர் எனக்கு ரட்சிப்பு தருவாரு, நிச்சயமா நான் அவரை துதிப்பேன். திரும்பியும் பின்னாடியும் இதே மாதிரி வசனம், அந்த 11 தாவீது ராஜா சொல்றதுக்கு முன்னாடி, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் சொல்லுவது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. முதல்ல என்ன சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அவர்கள் சொல்றனால என்ன ஆயிடுச்சான், அழுதுகிட்டே இருக்கிறாரான் தாவீது ராஜா. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்றாரு. ஆனா இப்ப பாருங்க, உன் தேவன் எங்கேன்னு அவங்க சொல்றது வந்து அவனை நிந்திக்கிற மாதிரி சொல்றாங்க. என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. சிலர் பேசுற வார்த்தைகள் பாருங்க, நம்ம உள்ளத்தை தைக்கிறது போல இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா இங்க அதையும் மேற்பட்டு தாவீது சொல்லுகிறாரு, என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அப்போ எவ்வளவு ஒரு கவலை, ஒரு கலக்கம் இருக்கும். ஆனாலும் தாவீது சொல்றாரு, அப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? யார் வேணா நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி வார்த்தைகளை, குத்துற வார்த்தைகள் மாதிரி சொன்னாலும் சொல்லட்டும், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, தேவனை நோக்கி காத்திரு. பாருங்க, நம்ம எத்தனையோ காரியங்களுக்கு ஆண்டவரை நோக்கி காத்திருக்கலாம். சில சமயம் நம்ம ஆண்டவரை நோக்கி காத்திருக்காமல் நம்ம பிரச்சனைகளையே கலக்கப்பட்டு கவலைப்பட்டு பேசாம உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி அதிகாலை வேளையில வந்து காத்திருக்கிறோம். பாருங்க, இதுதான் நமக்கு ரட்சிப்பு, இதுதான் நமக்கு விடுதலை கொடுக்கும், இதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சோ ஆண்டவரை, ஆண்டவர் பாதத்துல நம்ம வந்து காத்திருக்கலன்னா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கவே கிடைக்காது. அதை உணர்ந்தவன் தான் சிமியோன். லூக்கா 2:25 வாசிக்கிறோம், அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நீதி உள்ளவனும் தேவ பக்தி உள்ளவனும்
இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமா இருந்தான். பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தது. சிமியோன் எதுக்காக காத்திருந்தான்? நம்ம எல்லாரும் பாருங்க, நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். எப்போ கல்யாணம் ஆகும் அதுக்காக காத்துட்டே இருக்கிறோம். எப்போ திருமணம், எப்போ வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்ம அதற்காக காத்து கொண்டே இருக்கிறோம். சிலருக்கு வேலை இல்லாம இருக்கலாம், எப்போ எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனா பாருங்க, இது எல்லாத்துக்கும் வந்து ஆண்டவருடைய பாதத்துல இப்படி ஜபத்துலதான் வந்து நம்ம காத்திருக்கணும். எந்த மனுஷங்க கிட்டையும் போய், ஒரு மேரேஜ் புரோக்கர்கிட்ட போய் திருமணத்துக்காகவோ, இல்லைன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு குழந்தைக்காக அப்படின்ட்டோ, இல்லைன்னா வந்து நம்ம வேலைக்காக ஒரு அதிகாரி கிட்டயோ போய் மணிக்கணக்கா காத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. உலக பிரகாரமா சில காரியங்கள் எல்லாம் தேவைதான். இதெல்லாம் நம்ம செய்யறனால ஆண்டவர் வந்து நீங்க தப்புன்னு சொல்ல போறது கிடையாது. ஆனா ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்காமல் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இங்க சிமியோன் பாருங்க, அவர் வயசானவரு, அவருக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்துல கிடைக்கணும்ன்றதுக்காக காத்திருக்கிறதுக்காக என்ன வேணா அவர் வந்து பார்த்திருக்கலாம். ஆனா இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனா இருந்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக அவரை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறோமா? நம்மளுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, எது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலையிலே நம்ம ஜெபம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நம்ம வந்து காத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது உலக பிரகாரமா நம்ம எந்த காரியத்துக்கும் நம்ம ஆண்டவர் நம்ம வந்து காத்திருக்க தேவையே கிடையாது. சோ இங்க நம்ம பாக்குறோம், சிமியோன் என்ற இந்த மனுஷன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான், இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தான். அதே போல பாருங்க, அவன் அதுக்குன்னு காத்திருந்தனால நீ வந்து கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டாரு. நம்ம சில காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் பாருங்க. ஒருவேளை சிமியோன் நினைச்சிருப்பால, நம்மளுக்கு வேற வயசாயிடுச்சு, ஆண்டவர் வருவார் வருவார்னு சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறாங்க, முதலாம் வருகை இன்னும் வரல, அதுக்குள்ள நம்ம செத்து போயிட்டோம்னா என்ன பண்றது, ஏசாமிய பார்க்க முடியாமயே போயிருமோ, குழந்தை இயேசுவை பார்க்க முடியாமயே போயிருமோ அப்படின்ட்டு எல்லாம் அவனுக்கு கலக்கம் இருந்திருக்கலாம். ஏன்னா அவனுடைய முக்கியமான நோக்கமே இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான், அவரை நான் பார்த்துட்டா போதும், அதுக்கப்புறம் நான் நிம்மதியா கண்ணை மூடிக்குவேன் அப்படின்னு இருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாரு, நீ இஸ்ரவேலின் நீ கர்த்தரை கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படி நம்மோடு கூட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுவார். நீ எந்த காரியத்துக்கு காத்திருக்கிறியோ அதை நிச்சயமா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும். அதே போல பாருங்க, சிமியோன் வந்து ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு போகிறான். நம்ம நினைச்சுக்குவோம், தற்செயலா ஒரு நாள் தேவாலயத்துக்கு போறான், அந்த நேரத்துல தற்செயலா இயேசாமிய குழந்தை இயேசுவை அவனுடைய தாய் மரியாளும் யோசேப்பும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். எப்படியோ பார்த்துட்டாரு அப்படின்னு கிடையாது, ஆவியின் ஏவுதலால் அவன் தேவாலயத்திற்கு போகிறான். நம்மளும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆவியின் ஏவுதலினால்தான் இந்த ஜபத்துக்கு வரும். இந்த ஜபத்துக்கு வர்றதுனால நம்ம எந்த காரியத்துக்கு நம்ம காத்திருக்கிறோமோ, அன்றைக்கு சிமியோனுக்கு அது எப்படி நிறைவேறிற்றோ, அப்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காத்திருக்கிற காரியங்களுக்கெல்லாம் நிறைவேற்றுவார். ஆனால் தேவனை நோக்கி நம்ம காத்திருக்க வேண்டும். அதான் இங்க தாவீது சொல்றார், நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். நம்ம 123 சங்கீதத்துல கூட வாசிக்கிறோம், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். சோ ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமான் வந்து சம்பளம் கொடுப்பாங்க, தன் எஜமான் தனக்கு ஏதாவது சலுகை செய்வாங்கன்னு சொல்லி எஜமானே தான் பார்த்து கொண்டே இருப்பான். நம்மளும் வந்து என்ன பண்ணணுமா, ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கணுமா? எப்படி காத்திருக்கணுமா? இரக்கம் செய்யும் வரைக்கும். நம்ம என்ன பண்றோம், கொஞ்ச நாள் காத்திருக்கிறோம், ஒரு சில மாதங்கள் காத்திருக்கிறோம், ஒரு சில காரியங்கள் பாத்தீங்கன்னா சில வருஷ கணக்கா கூட ஆகுது. காத்திருந்துட்டு என்ன பண்றோம், இவர்கிட்ட காத்திருந்து காத்திருந்து ஜபம் பண்ணி கடைசியில ஒண்ணுமே எங்களுக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம், பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுகிறோம். ஆபிரகாம் பாருங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை காத்திருந்து சுதந்திரித்துக் கொள்கிறான். 75 ஊர் என்கிற கல்தேயருனுடைய தேசத்துல ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வருகிறார். அவன் கூட இருக்கிற மத்தவங்க எல்லாருக்கும் குழந்தை பிறந்துருச்சு,
இவனுக்குதான் குழந்தை பிறக்கல. ஆனா பாருங்க, அவன் காத்திருக்கிறான். 100 வயது வரைக்கும் காத்திருந்து அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒருவேளை நடுவுலயே 85 வயசுலயோ இல்லைன்னா 90 வயசுலயோ இல்லைன்னா 95 வயசுலயோ நான் இவரை நம்பி இங்க வந்து கடைசியில எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு திரும்பி போயிருந்தான்னா, இன்னைக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை அவன் இழந்து போயிருப்பான்னு சொல்லி பாக்குறோம். நிறைய நேரம் நம்ம காத்திருக்கிறதுக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமை இல்லாததுனாலதான் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். தேவனை நோக்கி காத்திருந்தா ஆண்டவர் சில சமயம் தாமதிக்கும் பொழுது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்னு சொல்லி பாக்குறோம். 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் எப்படி நம்ம காத்திருக்க வேண்டும். இப்ப அதிகாலை ஜபத்துல நம்ம வரோம், நம்ம காத்திருக்கிறோம். சரி, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிடுச்சு, நான் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தேன், இதோட முடிஞ்சிடுச்சு, அடுத்தது நாளைக்கு காலையிலதான் இல்லைன்னா மாலை ஜபத்துலதான் அப்படின்னு கிடையாது. இந்த ஜபம் முடிஞ்சு அடுத்த ஜபம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, அவருடைய பாதத்துல காத்திருக்கணுமா. அப்ப எப்படி எங்க வேலையெல்லாம் நாங்க எப்படி செய்யறது, வீட்டுல வேலை இருக்குது, வெளியில வேலை இருக்குது, எவ்வளவோ வேலை இருக்குது அப்படின்னா, நம்ம ஆவியில நம்ம சிந்தையிலே நாம் காத்திருக்க வேண்டும். சோ 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீரே என் ரட்சிப்பின் தேவன். அப்பனா ஆண்டவரால மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும், வேற வழியே இல்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நாள் முழுதும் நான் உமக்காக காத்திருக்கிறேன். நாள் முழுதும் காத்திருந்தா கூட பிரச்சனையே கிடையாது. சிலர்லாம் எவ்வளோ மணிக்கணக்கா ஒரு சின்ன ஒரு எல்கேஜி ஸ்கூல் அட்மிஷனுக்கு நைட்டெல்லாம் பெட்டு போட்டு காத்திருக்கிறாங்களாம், அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி. ஹாஸ்பிட்டல்ல அந்த அளவுக்கு டோக்கன் போட்டு மணிக்கணக்கா நாம காத்திருக்கிறோம். ஆனா எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் வேஸ்ட் மாதிரி தெரியுது. எல்லாம் நல்லா இருக்கும்போது அது டைம் வேஸ்ட் தான், பிரச்சனை வரும்போது தான் நம்ம காத்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். சோ அப்படி ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரா, நம்மை பலப்படுத்துவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோ அப்படி காத்திருக்கும் பொழுது டைம் ஆக ஆக பாருங்க, நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, புது பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துவாரு, ஸ்திரப்படுத்துவார். அததான் 27ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், 14ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பண்றாராம், நம்மளை பலப்படுத்துறாரு, இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமா, சில சமயம் நம்ம கடவுளுக்கு காத்திருக்கிறோம் இல்லன்ட்டு இல்ல, அப்புறம் எதுவும் கிடைக்கலன்னு உடனே சரி கடவுள் பாதத்துல உட்காந்து ஒன்றும் கிடைக்கல, நம்ம வந்து உலக பிரகாரமான சந்தோஷத்துக்குள்ள போயிடலாம், நண்பர்கள் கூட பேசினா நம்மளுக்கு அதனால பெரிய சந்தோஷம் கிடைக்கும், இல்லைன்னா உலக பிரகாரமான ஆசா பாசங்களுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அதை விட பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி உலக பிரகாரமாக நம்ம போய்விடுகிறோம். ஆனா கர்த்தருக்கே காத்திரு, வேற யாருக்கும் எந்த மனுஷனுக்காகவும் வேற எந்த காரியத்துக்காகவும் நீ காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு அப்படி நாம் வந்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் வந்து நமக்கு காத்திருக்கிறாராம். அதை வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியுமா, அவ்வளோ பெரிய கடவுள், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், மண்ணினால மனிதனை படைத்த ஆண்டவர், அவர் நமக்கு காத்திருப்பாராம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருப்பார். அவர் வந்து நமக்காக காத்திருந்து நமக்கு இரக்கம் செய்வேன் என்றார். நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம கலங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா என்ன, பிளெஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோ நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்துல நிறைய பாக்கியவான்கள் பாக்குறோம். சமாதானம் பண்ணா நம்ம பாக்கியவான்கள், ஆவியில எளிமை உள்ளவர்களாக இருந்தா பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக இருந்தால் பாக்கியவான்கள். ஏதோ சில காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம்னா, இல்லைன்னா நம்ம கிட்ட சில காரியங்கள் எல்லாம் இல்லைன்னா பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னு பாக்குறோம். ஆனா பாருங்க, வெறும் காத்திருக்கிற அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம பாக்கியவான்கள் ஆயிடுறோமா,
இதெல்லாம் பாருங்க. அப்பன்னா நம்ம எல்லாருமே காத்திருக்கலாமே, பாக்கியவான்களாகிறது அவ்வளோ ஈஸினா நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்களாம். இன்னைக்கு நம்ம வந்து இத்தனை பேர் இத்தனை குடும்பங்களாக நம்ம ஜபத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம், அதுவும் அதிகாலையில வந்து காத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம ஜபத்துல இத்தனை பேர் அவருக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். வேற எந்த மனுஷனை பார்க்கவோ நம்ம எதுக்குமே இன்னைக்கு இந்த இடத்துல வரல. ஆனா இங்க வந்திருக்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவர் வந்து பாக்கியவான்கள், எல்லாருக்கும் கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கூட விடப்பட முடியாதான். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அந்த காத்திருக்கிற பீரியட்ல நமக்கு பொறுமை தேவை, ஆவியின் கனியாகிய பொறுமை தேவை. சில சமயம் என்ன தெரியுமா, நீடிய பொறுமை கூட நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிறோம். சிமியோன் வந்து ஆண்டவருடைய முதல் வருகைக்கு காத்திருந்தான். அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனா இருந்தான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு ஆறுதலை கொடுத்தார். என குழந்தை இயேசுவை அவனுடைய கைகளில் ஏந்தி கொண்டு, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி சிமியோனின் கீதத்தை அந்த இடத்துல பாடுகிறார். இப்போ சிமியோன் வந்து அவன் நினைச்ச மாதிரி ஆண்டவர் வருகையில பார்த்து காத்திருந்து பெற்றுக்கொண்டு போய்விட்டான்னு சொல்லி பாக்குறோம். இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிறோம். அப்பன்னா எப்படி, அவரு தான் வரேன் வரேன்னு சொல்றாரு, 2000 வருஷம் ஆச்சு இன்னும் வந்த பாடு இல்லையே. பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும், நீடிய பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அதுக்குதான் யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம், எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு, எப்படிப்பட்ட பொறுமை நமக்கு தேவை காத்திருக்கிறதுக்கு அப்படின்னு. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் அவன் என்ன பண்றானா, பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று பின்மாறியும் முன்மாறியும் வரும்படி அவன் காத்திருக்கிறான். நிலத்தை பயிரிடுகிறவங்க மழைக்காக காத்திருக்கிறார்கள். அப்படியே ஒரு விதையை விதைச்ச உடனே அடுத்த நிமிஷம் டக்குன்னு வந்து செடி முளைச்சு அவங்களுக்கு தானியங்கள் எல்லாம் வந்துரும்னு சொல்ல முடியாது. பொறுமையோடு காத்திருக்கணும் அந்த முன்மாறி மழைக்காக, பின்மாறி மழைக்காக, அதுக்கப்புறம் அறுப்பு காலங்களுக்காக. அப்படி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்களும் நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. சோ ஆண்டவருடைய வருகைக்கும் நம்ம நீடிய பொறுமையுள்ளவர்களாக காத்திருக்க வேண்டும். இந்த உலக பிரகாரமாக நமக்கு அநேக விண்ணப்பங்கள் இருக்குது. இப்ப அந்த அதிகாலை ஜபத்துல நம்ம வைக்கிறோம் எத்தனையோ விண்ணப்பங்கள். சில விண்ணப்பங்கள் ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துடுறாரு. பாருங்க, நூற்றுக்கு அதிபதி எந்த வேளையில பேசினானோ அந்த வேளையிலே ஆண்டவர் அங்க சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்தின் பாதி முற்றத்தை தாண்டி போறதுக்குள்ள ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சிலர் இன்னும் தானியல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஜபத்தை ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு அங்க பதில் கிடைச்சிருச்சோம். சில சமயம் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டவர் வந்து அவருக்கு தெரியும், நம்ம நினைப்போம் இப்பமே ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு எது பெஸ்ட் டைம்னு தெரியும். சில சமயம் இப்பமே கொடுப்பாரு, நூற்றுக்கு அதிபதிக்கு கொடுத்த மாதிரி, எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்த மாதிரி. ஆனா யோசேப்புக்கு பாருங்க, காத்திருக்கிறான், எத்தனை வருஷம் அவன் காத்திருக்கிறான். ஏன்னா அப்பதான் அவனுக்கு வந்து அது சரியான முறையில அவனுக்கு அது கிடைக்கும். ஏற்ற காலம் அவருக்கு தெரியும், ஏற்ற காலம் எது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அந்த காலம் வரைக்கும், ஆண்டவர் நமக்கு குறித்த காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்டானது, நம்மளுக்கு கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். சோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார், புது பலன் நமக்கு கொடுப்பாரு. காத்திருக்கிறதுக்கு நமக்கு பொறுமை, நீடிய பொறுமை ஆகிய ஆவியின் கனி நமக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தாவீது ராஜா சொன்னது போல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருப்பவரை நான் இன்னும் துதிப்பேன். சோ நம்ம இன்னைக்கு இந்த கவலைப்படுறது, கலக்கப்படுறது, பயப்படுறது, இதை எல்லாத்தையும் நம்ம மூட்டை கட்டி வச்சுட்டு தேவனை நோக்கி காத்திருன்னு சொல்லி, அவரை நோக்கி நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார், ரட்சிப்பு தருவார். இந்த பிப்ரவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
சோ இங்க என்ன பாக்குறோம்னா, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்னா என்ன அர்த்தம், நாள் முழுதும் உமக்கு காத்திருப்பேன்னு சங்கீதக்காரன் சொன்னது போல, நாள் முழுதும் அவரை நினைத்து கொண்டிருந்து நாள் முழுதும் நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார், ரட்சிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.